தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியே வாரும், நம்மை தூய்மையாக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நமக்கு தேவையான ஆறுதலையும் வல்லமையும் உம்முடைய கிருபையும் நம் இதயத்தில் பொழிந்துள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரின் நட்சத்திரம் நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நம் ஆண்டவர் வந்தது அமைதி தருவதற்கல்ல, மாறாக நெருப்பை கொண்டு வர என்று கூறுகின்றார். ஆண்டவரின் பெயரால் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்திலே பல பிரிவுகளை நாம் பார்க்கின்றோம், பல கும்பல்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை கொண்டு வந்த அந்த நெருப்பு தன்னுடைய அன்பின் நெருப்பு தான். எல்லா மாந்தவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து வைக்க ஆண்டவரின் அளவு கடந்த அன்பின் நெருப்பில் இந்த உலகத்தை ஆண்டவர் பற்றியறிய செய்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இன்று கூட பல இடங்களில் ஆண்டவரின் பெயர் வைத்துகின்ற கிறிஸ்தவர்களுக்கு பல துன்பங்கள், சிறப்பாக நம்முடைய இந்திய நாட்டிலே நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே கிறிஸ்தவருக்கு சேர்ந்த பொருள்கள் மலைகளை அந்த இருக்கின்ற ஆண்டவர் இயேசு நிதயத்தின் அந்த சுரூபத்தை எடுத்து சிலுவைகளை எடுத்து விடுகின்றது. இவ்வாறு பல துன்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு, ஏனென்றால் இந்த உலகம் அந்த அன்புக்கு எதிராக நிற்கின்றது. இந்த உலகம் நிற்கின்றது சுயநலம் பொருளாசை பேராசனால் இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்தில் மிக துன்பங்கள் வருகின்றது. என் நட்சத்தில் ஆண்டவரே கூறுவது போல, ஒரே வீட்டில் ஐந்து பேரில் மூவருக்கு எதிராக இரண்டு பேரும் என்னுடைய நாமம் அது செய்கின்றது என் ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மனிதர்களின் அன்பின் கிடியே இவ்வாறு பிரகாசிக்கிறார் இருக்கிறது என்றால், ஆண்டவரின் அன்பின் சுவாலை எவ்வளவு பெருசாக இருக்கின்றது என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசுவின் பற்றியிருக்கின்ற அந்த இதயத்திற்கு நம்முடைய குடும்பத்தையும் இதயத்தையும் அர்ப்பணித்து நாள்தோறும் அந்த அக்னியின் அபிஷேகத்தோடு நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிக்கொண்டு வாழ, எந்த துன்பம் எந்த கஷ்டம் வந்தாலும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிக்கொண்டு வாழ வெளத்துக்காகவும் அருளுக்காகவும் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் இல்லாத என்னை நன்றாயறிந்து தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் அறியாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபிப்பமாக. அன்பு நிறைவு ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்பிலும் உம்முடைய பிரசன்னத்திலும் நாம் நிரம்பி நாள்தோறும் உம்முடைய அன்பின் ஜுவாலையில் நாம் பற்றி எரிந்து நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் உம்முடைய அன்பின் சுயநலமின்றிய அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ நமக்கு தேவையாகின்ற வல்லமை நம்ம அளிக்குமாறு உம்முடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டோர்கள் இருப்பராக, எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஆசீர்வதிப்பராக, ஆமீன்.